சாமியவே கும்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற 10 தருணங்கள், அது என்னென்ன அப்படிங்கிறத நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அதாவதுங்க, சாமியவே கும்பிடவே கூடாது, இனி ஏன் நான் உன்னை கும்பிடணும் அப்படின்னு எப்போ நினைப்போம் அப்படின்னா, மனசு அந்த விரக்தி உச்சக்கட்ட ஒரு கோபத்தில், நான் ஏன் உன்னை வணங்கணும், நான் ஏன் உன்னைய நான் நினைக்கணும், உன்னைய ஏன் நான் கும்பிடணுங்கிற மாதிரி ஒரு சில முடிவுகள் எடுப்பாங்க. எல்லாரும் எடுக்க மாட்டாங்க, தெய்வத்தின் மேலே பேரன்பு கொண்ட பெருமக்கள் எடுப்பாங்க. அப்படி எது மாதிரியான தருணங்கள் எடுப்பாங்க அப்படிங்கிறத நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த இந்த தருணங்களை நான் பகிர்ந்து கொள்வது மூலியமாக அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும், அதே சமயம் மற்றவர்கள் அந்த முடிவை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரிங்க, என்ன முதல் தருணம் என்ன அப்படின்னா, எப்படி சொல்கிறது அப்படின்னா, அநீதி, அக்கிரமம், அதர்மம், சத்தியம் கீழே மிதிக்கப்படும் போது, அதே சமயம் உண்மையான மக்கள் காயப்படும் போது, கஷ்டப்படும் போது, கண்ணீர் விடும்போது, இனியும் நீ சாமியா கல்லா, உனக்கு ஈவு இரக்கமே இல்லையா, இப்படி குலகார தெய்வமா இருக்கையே உனக்கு மனசாட்சி இல்லையா, உன்னையே நாங்கள் வணங்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க. இதுதான் முதல் தருணம். எப்போது பல கஷ்டங்களும் பல கருமாயங்களும் வேதனைகளும் எல்லாம் என் சாமி இருக்கப்பா, மலை போல என்னை பார்த்துக்கிறோம், என் தெய்வம் இருக்க, எனக்கு என்ன கவலை அப்படின்னு எது ஒன்று பெருசாக நினச்சி வர்றாங்களோ, அவங்க அந்த நேரங்களில் அந்த படும் வலிகளும் வேதனைகளும் தீர்க்கப்படலை அப்படின்னா, அவங்க மனசு இப்படி பதறும், துடிக்கும், இனியே உன்னை நான் வணங்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. சரிங்க, இது ஒன்று. ரெண்டாவது தருணம் என்ன, சாமியவே கும்பிடக்கூடாது. ரெண்டாவது தருணம் என்ன தெரியுமா, தெய்வம் இருக்குன்னு நான் நம்புகிறேன்ப்பா, தெய்வம் இருக்குன்னு நான் நம்புகிறேன், முழு முதல்மா நான் நம்புகிறேன், நான் உணர்றேன், ஆனால் நான் மட்டும்தான் நம்புகிறேன், சுற்றி இருக்க மக்கள் யாரும் நம்ப மாட்றாங்கப்பா. அந்த சாமி இருக்கு, அந்த தெய்வத்துக்கு ஒரு நம்ம அச்சப்படணும், அந்த தெய்வத்தை தேவையை நாம் நிறைவேற்றணும், அந்த தெய்வம் நம்மளை காக்கும்னு அந்த தெய்வத்தை இருக்கிற சுற்றி இருக்க மக்கள் யாரும் உணர மாட்றாங்க. அப்போ அந்த இடத்துல சாமி இருக்கா இல்லையா, அப்படி அப்படி யாருமே அறியாத அந்த ஒரு சாமியை இனி நான் ஏன் கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். எது மாதிரி சூழ்நிலை வரும் தெரியுமா, எது அதாவது அந்த எல்லைக்கு அந்த தெய்வத்துக்கு தேவையானதை கொடுக்கப்படாமல் தன்னால் இயலாமல் மக்களும் உதவியாக நிற்காமல் அந்த ஒரு சூழல் வரும்போது அப்படி நினைப்பாங்க, இனியும் நான் எப்படி உன்னைய நான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல உருவாகும், அந்த இடத்துல வணங்க மனசு கொஞ்சம் நறுக்கப்படும். சரிங்க, இது ரெண்டாவது தருணம். மூணாவது தருணம் என்ன தெரியுமா, நல்லவங்க இழப்பு. எப்படி சொல்லுது அப்படின்னா, எல்லாம் தெய்வம் இருக்கப்பா, தெய்வம் இருக்கும்போது தெய்வத்துக்கு மேலே என்ன அப்படின்னு எல்லாரும் நம்பி இருந்த மக்கள் பறிபோகும்போது, அவர்கள் உயிர் பறிபோகும்போது, எங்கள் ஐயா, எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, எங்கள் ஆத்தா உன்னை மலை போல நினச்சி கும்பிடுச்சப்பா, நீ காத்தையா, எல்லாமே உலகம்னு நீ இருந்தாங்கல்ல அந்த அவங்கள நீ காத்தையா, அப்புறம் என்ன நீ சாமி, உன்னையே நான் வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க. இது மூணாவது தருணம். சரிங்க, நாலாவது தருணம் என்ன தெரியுமா, உண்மையும் நேர்மையும் நீதியும் சத்தியமுமா நிற்கிற மக்கள் அசிங்கப்படும் போது, அவமானப்படும் போது, கஷ்டப்படும் போது அந்த சாமி துணை நிற்காம, இவ்வளவு வேதனைகள் சுற்றி நடக்குதே உன் கண்ணுக்கு தெரியலையா, நீ சாமியா நீ கல்லா, உன் எல்லையில் நீ இருக்கிற இடத்துல இப்பேற்பட்ட ஒரு பெரும் சம்பவம் அரங்கிறதே, நீ கண்ணிருந்து நீ பார்க்காம நீ கண்ணை மூடியா கிடக்க, நீ சாமியா என்னங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல முன் வைக்கிற தருணம் வரும். இது நாலாவது தருணம். சரிங்க, அஞ்சாவது தருணம் என்ன தெரியுமா, எப்படி சொல்கிறது அப்படின்னா, பாசமாக இருந்தோம், நல்லா எல்லாரும் பாசமாக இருந்தோம், எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காம ஒரே ரத்தமாக பின்னி பிணைஞ்சு ஒருதாய் பெற்ற பிள்ளை போல் நாங்கள் இருந்தோம், ஆனால் உன்னைய வணங்க வந்து இந்த எல்லையில் எல்லாரும் அறுகூறா எட்டு திசையாக செதறி தெரித்து போய் எங்களுக்குள்ளே இப்போ பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது, பாசம் இல்லை, பந்தம் இல்லை, பகை தான் இருக்குது, எதிர்ப்பு தான் இருக்குது,
கோபந்தான் இருக்கு, ஆக்ரோஷந்தான் இருக்கு, ஏன் எதுக்குங்கிற மாதிரியா ஒரு கேள்வியை முன் வச்சு, உன்னை எல்லாரும் ஒன்று சேர்ந்து வணங்க வந்ததுனாலயா எங்களுக்கு இது, இனியும் உன்னை வணங்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க. இது அஞ்சாவது தருணம். சரிங்க, ஆறாவது தருணம் என்ன தெரியுமா? உனக்கு இவ்வளவு இடையூறுகளை, இவ்வளவு தொந்தரவுகளை, இவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்து எல்லையில் இருக்க மக்களை, நீ காத்து நிற்கிற மக்களை இது போன்ற ஒரு சில கருமாயங்களுக்கு ஆளாக்கப்படுற விரோதிகளை நீ இன்னுமா நீ அவர்களுக்கு சரியான தண்டனையை பாடம் புகட்டாம இன்னுமா நீ மண்ணு போல இந்த இடத்துல நீ காத்துட்டு இருக்க அப்படின்னு அந்த சாமிய, இனி நீ மண்ணா இல்ல சாமியா, உனக்கு கருணையே இல்லையா, எவ்வளவு காலத்துக்கு இந்த கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது அந்த இடத்துல அந்த கேள்வி வைப்பாங்க. இது ஆறாவது தருணம். ஏழாவது தருணம் என்ன தெரியுமா? போதுமப்பா போதும், நீ மன்னிச்ச, நீ மன்னிச்ச, எப்படி சொல்லுவது அப்படின்னா, வாசலை தொட்டான், நில வாசலை தொட்டான், வீட்டை உள்ள ஆக்கிரமிச்சிட்டான், நீ மன்னிச்சு மன்னிச்சு மன்னிச்சு, இனியும் நீ மன்னிச்ச அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எங்களை தூக்கி வெளியே போட்டு நாங்க எங்களுக்கு உரிமைப்பட்ட அந்த எல்லை பறிவோயிரும், அப்படி நீ பறிவோய் எங்களை நடுத்தருவுல நீ நிக்கிறதா உனக்கு அழகு அப்படின்னா நீ செய்ய அப்படியே இரு அப்படின்னு உரிமையோட சாமி மேல கோவப்படுவாங்க. இது ஏழாவது தருணம். சரிங்க, எட்டாவது தருணம் என்ன தெரியுமா? எப்படி சொல்றது அப்படின்னா, யாரு யாரோட கையை வலிமைப்படுத்தணும், யாரை ஊக்கப்படுத்தணும், யாரு சத்தியத்தின் பக்கம் நிற்கிறா அவங்கள விட்டுட்டு, யாரெல்லாம் கஷ்டப்படணும், யாரெல்லாம் கஷ்டத்துக்கு உள்ளாக்கணும், யாரெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும், யாரெல்லாம் நீதியின் பக்கம் நிற்கிற ஒரு சில ஏழை வாளைகளை அவர்களை மேலும் நசுக்கி அவர்களை வளர விடாம ஒரு சில கஷ்டங்களையும் கருமாயங்களையும் கொடுக்குற மக்களுக்கு நீ வளர்ச்சியை கொடுக்குறியே, அந்த ஏழை வாளைகளை இன்னும் நீ வளராம அவர்களை இன்னும் கஷ்டத்துல உள்ளாக்குறியே, நீ இதுதான் நீ நீ கொடுக்குற சமத்துவமா, நீ பார்க்குற பாகுபாடான அந்த சாமியை திட்டுவாங்க. கஷ்டப்படுற மக்களை நீ இன்னும் அப்படியே வச்சிருக்கியப்பா, ஆனா அதுக்கு எதிராக இருக்கிற மக்களை தூக்கி போ தலையில உன் கோபுரத்துல வச்சு அவங்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்துருக்கியப்பா, இது உனக்கு நீதி உனக்கு அடுக்குமா அப்படின்னு கேள்வியை முன்னு வைப்பாங்க. இது எட்டாவது தருணம். சரிங்க, ஒன்பதாவது தருணம் என்ன தெரியுமா? எல்லையில பயந்த மக்க கூட இப்ப நெஞ்ச தூக்கி மாறாப்ப தூக்கி நடந்து போகுது. ஓ எல்லையில பயம் இல்ல, உன்னைய பார்த்து ஐயோ இந்த இடத்துல சாமி இருக்கு, நாம சரியா இருக்கணும், தவறான விஷயங்களை இந்த இடத்துல செய்யக்கூடாது, மனசுக்கு நாம நேர்மையா இருக்கணும்னு இருந்த மக்கையே, இந்த இடத்துல சாமியே இல்லப்பா, நம்ம என்னவும் பண்ணுவோம், எதுவும் செய்வோம், என்ன வேணாலும் செய்வோம், அசுத்தப்படுத்துவோம், அதே சமயம் அந்த எல்லையில நாம என்ன வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுக்கலாங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்துட்டியே, அந்த எல்லையில இருக்கு நீ சாமியா அப்படின்னு அந்த சாமி மேல கோவப்படுவோம். இது ஒன்பதாவது தருணம். சரிங்க, பத்தாவது தருணம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் யாரெல்லாம் அந்த தெய்வத்துக்கும் அதே சமயம் ஒரு விஷயத்தோட நன்மைக்கு வளர்ச்சிக்கு அதனுடைய மேன்மைக்கு பாடுபட்டாங்களோ அவங்கள தூக்கி வெளியே எரிஞ்சு, யாரெல்லாம் பாடுபடாம சுகமா இருந்தவங்களை உனக்கு நெருக்கமா நீ வச்சு, உண்மையும் நேர்மையுமா சத்தியமுமா இருந்த மக்களை ரத்த கண்ணீர் வடிக்க விட்டு உனக்கு எதுவுமே செய்யாத மக்களுக்கு சுகமான வாழ்க்கை கொடுத்துருக்கே நீ சாமியா, உன்னையே நான் வணங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க. இதுதான் பத்தாவது தருணம். அதாவது அன்பர்களுக்கு இந்த பதிவாத தருணங்களை ஏன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அப்படின்னா, நமக்கு சாமி கோவம் வரும், உரிமையோட கோவப்படுவோம், எங்கே உரிமை இருக்கோ அங்கே தான் கோவப்படுவோம், இல்லைன்னா அமைதியாக மௌனமாக கடந்து போயிடுவோம், ஒரு சில விஷயங்களை சகிக்க முடியாது. நேர்மையான வழியில் இருக்கவங்க எதுக்கும் தலை சாய மாட்டாங்க. அவங்க தலை சாயிறது என்ன அப்படின்னா, ஒன்றும் தூய்மையான அன்பு பக்தி பந்த வாசந்தான். ஆனால் அது போன்ற மக்கள் ஒரு சில நேரங்களில் எடுக்கிற தருணங்கள், அதே சமயம் எந்தெந்த நேரங்கள் அதுக்கு ஏதுவோ அமையுதுங்கிற அந்த பத்து தருணங்களை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த பதிவை முடிக்க ஆசைப்படுறேன், யாரெல்லாம் இப்படி கஷ்டப்படுத்துதோ அவங்ககிட்ட தான் அந்த சாமி நெருக்கமாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும். கஷ்டம் இல்லை நல்லா இருக்காங்கன்னா அவங்கள விட்டு சாமி விலகிறேன். யாரெல்லாம் இது போன்று மக்க உரிமையோட தெய்வத்தை நியாயமான கோரிக்கையோட கோவப்படுறாங்கல்ல, அவங்க சாமி அவங்க நிழல் போல அவங்க கூடையே அவங்கள கட்டி அணைக்குங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.